सो रायुडु सुनील गावस्कर हरभजन सिंग रवि शास्त्री केविन पीटर्स को चीका सर भावना चीका सर ओड जिंग जंगल ना इंगे नांगे लाइव ला पातिकिट इरुकोम आगे बारेंगे जिंग जंग जिंग जंग जंग வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, 45 நாள் ஆச்சு. என் கூட என்னோட பிரதர் ராஜேஷ் இருக்கான். எங்க இருக்கேன் தெரியுமா? மீண்டும் பரபரப்பான சென்னை மாநகர். தமிழில் பார்த்துருப்பீங்க, வெரி மச் எக்ஸைட்டட். முதல் முறையாக நான் சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போறேன். ஒரு கிரவுண்டுக்கே இப்போ தான் போறேன், கிரிக்கெட் கிரவுண்டுக்கு, அதுவும் சென்னை சேப்பாக்கத்துக்கு. சில டிஎன்பிஎல் போயிருக்கோம், டிஎன்பிஎல் போயிருக்கோம், ஐபிஎல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். தலையை பார்க்க போறோம், தளபதி கோலியை பார்க்க போறோம், ஸோ தலை தோனியை பார்க்க போறோம், எல்லாரையும் பார்க்க போறோம், எல்லாரையும் பார்க்க போறோம். ஸோ அவங்க எல்லாம் பார்ப்போம். இங்கே இப்பவே எக்ஸைட்மெண்ட்லாம் வேற லெவலில் இருக்கு. க்ரௌட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஷர்ட் எவ்வளோ ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கீங்க? சின்ன பசங்களுக்கு 200 ரூபாயா? சரி, ரைட், பாய். இங்கே இந்த டிஷர்ட்டு இதெல்லாம் விற்கிறாங்க, எல்லாரும் டிஷர்ட் விற்கிறாங்க, எல்லாமே விற்கிறாங்க. ஸோ என்னோட அண்ணன் முன்னாடி போயிட்டு இருக்காப்ல, ஒரே எல்லாரும் சிஎஸ்கே ஷர்ட்லாம் போட்டிருக்காங்க, நம்ம மட்டும் சிஎஸ்கே ஷர்ட்லாம் போடலைங்க. முடி வேணும்னா வாங்கிக்கலாம், நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ராஜேஷ் எல்லா கேட்லையும் இவ்வளோ க்யூ நிற்கி, நீ எப்போ போவ? நம்ம 16 போனோம், கேட் நம்பர் 4 அவ்வளோ கூட்டம் இருக்கு. நாங்கள் 16 போகிறதுக்கே உன்னை விடுஞ்சிடும், போகலாம். இங்கே நிறைய நியூஸ் சேனல்லேருந்து இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. இப்பதான் ஒரு யூடியூப் சேனல் விசில்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு நாங்க இன்டர்வியூ கொடுத்தோம். சோ நானும் அண்ணனும் பைட் கொடுத்தோம். சோ விசில்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பாருங்க, அவங்க போடுவாங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப நேரம் 5 நிமிஷம் பேசிட்டோம், சோ போடுறாங்களான்னு தெரியல. அண்ட் அப்புறம் தலை லுக்க லைக்க போ, நீங்க பாத்திருப்பீங்க. சோ தலைவர் அங்க போயிட்டு இருக்காப்ல, தலை லுக்க லைக், தலை லுக்க லைக். சோ தலை லுக்க லைக்க அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். கொஞ்ச நேரத்துல நம்ம தலையே பார்க்க போறோம். லெட்ஸ் சீ. இப்போதைக்கு நம்ம ஒன்னும் நம்ம வந்திருக்கிறது கேட் 10 தாங்க. நடக்கணும் நடக்கணும் நடக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். ஹலோ, ஹாய், சிஎஸ்கே. இதுதான் பெல்ஸ் ரோடாங்க. ஸோ இந்த ரோடு தான் நம்மளுக்கான கேட் 16 ரோடு. ஸோ அங்கே வந்துட்டோம். இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு பைக்ஸ் எடுத்திருப்பேன், லைட்ஸ்லாம் இருக்கு. சிஎஸ்கே, எஸ் லைன்ல வந்து நின்றுட்டோம். கியூ பெரிய வருஷம் இருக்கு. ஆமாம், போய் எடுப்போம். ஹலோ, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டானுங்க உள்ள, பாத்தியா? இப்பவே ஆரம்பிச்சிட்டானுங்க. ராஜேஷ் ஃபுல் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனா மாறி விட்டான். டிக்கெட் கவுண்டர் தாண்டி உள்ள வந்துட்டோங்க. ஸோ ப்ரூஃப்லாம் கேட்டுக்கல, ப்ரூஃப் எடுத்துட்டு வர சொன்னாங்க. ஸ்டாண்டுக்கே வந்துட்டோங்க. ஸோ இங்கே எல்லாரோட இது பேனர் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே நின்று நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். கிரவுண்டுக்குள்ள போக போறாங்க, போகலாம். இன்னொரு டிக்கெட் செக்கிங், நாங்கள் ரெண்டு பேர். ஏ, கூண்டை தாண்டிட்டோம். டாமினோஸ் எடுத்தோடனே கடலாக இருக்கப்பா, வாங்கிட்டீங்கன்னா தின்னுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குங்க.
இருக்கட்டும் வராமாரி வராமாரி உள்ள வந்துட்டோம் கே தான் நம்மளுடைய கிடைச்சிருக்கு வேற கிட்டக்கே இருக்கீங்க கே ஸ்டாண்ட்ல எடுத்தீங்கன்னா சோ பெவிலியன் கிட்டக்கே இருக்கிறப்போ இங்க இருந்து எப்போ நம்ம ஸ்டார்ஸ் எல்லாம் என்ட்ரி ஆகும் போது கிரிக்கெட்டர்ஸ் என்ட்ரி ஆகும் போது நம்ம மாசா பாக்கலாம் எங்க தலை கீப்பிங் பண்ணும் போது நம்ம இங்க இருந்தே பாக்கலாங்க சோ ஜூமிங் இவ்வளவு தூரம் போவோம் மாசு அங்க பாருங்க கப் வச்சு இன்னும் பேசிட்டு இருக்காங்க இங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஹெட்போனு பவர் பேங்கு லேப்டாப்பு பேக் எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது பாட்டிருக்கேன்னு நீங்க வந்தீங்கன்னா நீங்க சும்மா வரணும் போன் எடுத்துட்டு வரலாம் அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி உள்ள வந்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வாங்க ஏன்னா இங்க ஆபீஷியல் பார்க்கிங் கிடையாது சோ எல்லாமே சிஎஸ்கே வெப்சைட்லயே போட்டிருந்தாங்க சிஎஸ்கேயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோட இது வேணா நாங்க போடுறேன் உள்ள வந்து உட்காரலாம் அண்ட் சின்னோண்டு கிரவுண்டா இருக்கேங்க சின்ன கிரவுண்டா இருக்கு எனக்கு பார்க்கும்போது நம்ம சங்கர் நகர் கிரவுண்டு மாதிரி தான் அந்த அளவு தான் இருக்கு அண்ட் இங்கதான் பெவிலியன் இருக்கு எல்லாருமே ஓபனிங் செரமோனிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இங்க வரைக்கும் வருவாங்க ஸோ இங்க கிட்டக்க வரும்போது நம்ம எல்லாருமே பார்க்கலாம் இந்த கம்பி கிட்டக்க ஃபென்ஸ் கிட்டக்க வரும்போது நம்ம பார்க்கலாம் பார்ப்போம் தலையை இன்னும் பார்க்கணும் தலையை பார்க்கும்போது தான் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும் ஸோ எல்லாருமே அங்கே சிஎஸ்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டு இங்க பாருங்க சிஎஸ்கே ஃபேன் ஸோ அப்படியே போவோம் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள எவ்வளோ காட்ட ரைட்ஸ் இருக்குன்னு தெரில ஸோ ஓரளவுக்கு நான் காட்டி கட் பண்ணிக்கிறேன் மேலே பாருங்க இங்க மேலே பாருங்க கேமராஸு ஸோ அந்த விஐபி ரூம் எல்லாம் அந்த ஒரு செகண்ட் லைன்ல வந்துருதுங்க ஃபுல்லாக செகண்ட் லைன்ல விஐபி ரூம் எல்லாம் வந்துருது பிக் ஸ்கிரீன் அங்கே இருக்கு அந்த லைன் ஃபுல்லாக விஐபி ரூம் எல்லாருமே அந்த பக்கம் இருக்காங்க ஒரு ஏசி ரூம் கொடுத்துருக்காங்க மத்தியில் ஃபுல்லாக ஸோ நம்ம இருக்க ஸ்டாண்டுடைய நேமு எதுவும் போடலை கே லோவர் ஸ்டாண்ட் ஸோ வேறு எதுவும் நேம் போடல பட் அங்கே கலைஞர் எம் கருணாநிதி ஸ்டாண்ட் ஸோ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவங்களோட ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டுருக்கு ஸோ அதுதான் அப்போ புதுசு இல்லை ஸோ அந்த மூணு தான் புது ஸ்டாண்டு க்ளோஸ் ஆகிருந்த ஸ்டாண்டு இப்போ எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க மாசா இருக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மோட் எல்லாம் இருக்காங்க இன்னும் கம்மி கம்மியாக தான் இருக்கு கூட்டம் ஆக்சுவலாக நிறைய இருந்தால் அப்படி இருக்கும் ஆமாம் இன்னும் ஃபுல்லாக ஆகலை ஃபுல் ஆகும்போது இன்னும் மாசா இருக்கும் எங்கே நிற்கிறோம் தெரியுதா சியர் கேர்ள்ஸோட அந்த ஸ்டேஜ் கிட்டக்க தான் வருது ஸோ அப்படிங்கிறப்ப எங்கள் அடிக்கடி கேமராவை திருப்புவாங்க ஸோ நம்ம கேமராவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ மேட்ச் ஒன் சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி பிக் ஸ்கிரீன் நம்மளோட ஸ்டேடியம் நம்மளோட உட்காந்துருக்க இடத்து கிட்டக்கே இருக்குங்க பிக் ஸ்கிரீன் இருக்கேன் அண்ட் இப்படி வந்தோம்னா இங்கே அவங்க எல்லாரையுமே நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபோட்டோகிராஃபர் நம்பர் கூட 7 அங்கே பாருங்கள் ஃபோட்டோகிராஃபர் நம்பர் 7 மாஸில் சிஎஸ்கேக்கு ரிசல்ட் போடுவோம் நான் அங்கே தான் ஸ்டேஜஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே செலிப்ரிட்டிஸ் இதெல்லாம் நடக்கும் ஸோ கப்பு அகைன் ஒரு ஐபிஎல் கப் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனே சீக்கா சார் இந்தா ஸோ அங்கே இப்போ சீக்கா சார் நிற்கிறாங்க சுனில் கவாஸ்கர் சார் நிற்கிறாங்க ஸோ எல்லாரையும் கிட்டக்க பார்த்துட்டோம் ஏ And the real game starts. So Raidu, Sunil Gavaskar, Harbhajan Singh, Ravi Shastri, Kevin Peterson and இந்த பக்கம் சீகா சார் பாவனா அண்ட் அவங்க எல்லாம் நிக்கிறாங்க சோ எல்லாருமே இருக்காங்க Raidu! ஹர்பஜன் சிங் அண்ட் ராயுடு இப்போ நம்மளை பார்த்து கை காமிச்சு ஹர்பஜன் சிங் அவர் பவுலிங் ஆக்ஷன் எல்லாம் பண்ணி விக்கெட்ல எடுத்து காமிச்சாரு Raidu! Raidu! நம்ம கப்பு கூட போட்டோ எடுக்க மாதிரி ஹர்பஜன் சிங் அவர் சொந்த போனை கொடுத்து போட்டோ எடுத்துக்கிறாரு எல்லாம் நம்மள மாதிரி தான் இருக்காங்க உள்ளுக்கு வந்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விற்கிறாங்க கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறாங்க ஃப்ரீயாக தண்ணி மட்டும் கொடுக்குறாங்க மித்தெல்லாம் காசுக்கு வாங்கணும் ஸோ நீங்கள் அதெல்லாம்
உள்ள வந்த பிறகு நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியம் வருது, ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. ஆனா இங்க இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வரணும். நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா சீகா சார், சீகா சார், சீகா, சீகா சார், ஜிகா சார் கப்பு கிட்ட வந்து நிக்கும் போது நம்ம சவுண்ட் போட்டது ஜிகா சார் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. வேற மாதிரி ஏங்க, நம்ம கத்தி காயிட்டுருச்சுனாலே பெரிய விஷயங்க. சீகா சார், பானா மேம், சுனில் கவாஸ்கர் சார், இப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கை காட்டினதை நீங்க பாத்துருப்பீங்க. சீகா சாரோட ஜிங்கு ஜங்கெல்லாம் இங்க நாங்க லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அங்க பாருங்க, ஜிங்கு ஜங்கு ஜிங்கு ஜங்கு ஜங்கு, அங்க பாரு. என் ஃப்ரெண்டு தான், ஒரே நிமிஷம். மச்சான் எப்படி இருக்க? நான் தான் கிரவுண்ட்ல மச்சா கண்ணு முன்னாடி. சீகா, ரவி சாஸ்திரி, சுனில் கவாஸ்கர், ஹர்பஜன் சிங், எல்லாரும் நிக்கிறாங்க மச்சான். எல்லாரும் கூட போட்டா தான் எப்படி எடுக்க முடியும். ஆமா, எல்லாம் இருக்காங்க. நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பாருங்க. கரெக்டா டைம் 5:55 ஆக போது பிச்சை மூடிட்டாங்க பாருங்க. ஓபனிங் செரமனி எல்லாம் நடக்கணும் இல்லையா, சோ அது வரைக்கும் பிச்சை ஓபனா இருக்காண்டான்னு பிச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம டிவியில் பார்க்குறத தாண்டி உள்ளுக்கு அவ்வளோ ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரவுண்டை ரெடி பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அங்கே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். அங்கே பக்கத்தில் மைக்கில் இருந்து ஸோ அங்கே டிஜே சார்பில் இங்கே பேசிகிட்டுலாம் இருந்தாங்க நிறைய பேர். இந்த கார் கேம் ஒன்று உண்டு தெரியுமா, அந்த போது பாருங்கள் கார் கேம். இந்த பக்கம் ஏஆர் ரஹ்மான் சார் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கப்போ கீழே ஒரு டான்ஸ் ஷோ நடந்துட்டு இருந்துச்சு. அதே நேரத்தில் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஃபாஃப் டூப்ளஸி நம்ம முன்னாடி அப்படியே நடந்து போனாங்க ஸோ ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக. மூணு பிக் ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிறகு எல்லாரையுமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் அங்கே ஸ்டேஜில் நடந்து போகிறது இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஃபாஃப் டூப்ளஸி அவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. அண்ட் நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கப்பு தூக்கிட்டு போனாப்பில், ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம தான் ஜெயிச்சிருந்தோம். அண்ட் சேப்பாக்கில் அந்த டாப் கேலரி இருக்குல்ல மேலே, ஸோ அங்கே ஃபுல்லாக லைட்டிங் சும்மா தார் மாறாக பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக சிஎஸ்கேன்னு எல்லோரும் கத்தி வேறு லெவலில் ஒரு ஓப்பனிங் செரமனி முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே என்ன, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எல்லோரும் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம பக்கம் லக்கிலி நம்ம பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் டைகர் சரோஃப் அண்ட் அக்ஷய் குமார் அவங்க ரெண்டு பேரும் நம்ம கேலரி வழியாக தான், கே லோவர் வழியாக தான் போயிட்டு பக்கத்தில் மெட்ராஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் கேலரியில் தான் உட்காந்துருந்தாங்க மேட்ச் ஃபுல்லாகவே. அடுத்து நம்ம இவ்வளோ நேரம் எதிர்பார்த்த தலை தோனியோட என்ட்ரி.
வேற மாதிரி. நம்ம முன்னாடி போ தல தோனி இருக்காப்ல. சோ நம்ம ரைட் முன்னாடி இங்க தான் அப்படியே பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. இப்ப ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. தல தோனி முன்னாடி உட்கார்ந்திருக்கோம். அப்படியே பேக் கேமரால காட்டற பாருங்க. உங்களுக்கு தெரியதா தெரியல பட் தோனி தோனி Dubai Michael Lewis and Stephen Fleming bowling Virat Kohli batting Dhoni keeping Tamil Nadu ku edira Tamilaga veerar Dinesh Karthik udaya batting palakam pola thala Dhoni keeping idala solte irpen DK DK Sanur லாஸ்ட் ஓவர் நேரம் வந்துச்சு. சரி நம்ம வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். கிரவுண்டை விட்டு இல்லை அந்த கேலரியை விட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்கள் பார்க்கலாம். அண்டு டாய்லெட்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, உள்ளுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் நீட்டாக இருந்துச்சு. அண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலோட மெனு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ப்ரைஸ்லாம் பார்த்துக்கோங்க. திருப்பி உள்ளே வந்தால் கிரவுண்டில் ரிஸ்பி நின்றுட்டு இருந்தாப்புல நம்ம முன்னாடி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓவர் 174 நம்மளுக்கு டார்கெட்டு. ஸோ இவ்வளோ நேரம் அப்படியே கத்தி கத்தி தொண்டெல்லாம் அவுட்டு, சரியான இது. ஸோ தோனி அந்த ரெண்டு கேட்செலாம் பிடிக்கும் போது செம்ம சவுண்டு இங்கே. அண்ட் அடுத்து பர்ஃபார்மன்ஸ் வரப்போது அதை காட்டுறேன். அந்த இன்னிங்ஸ் பிரேக்கில் நடந்த டிஜே வேற லெவலில் இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் செஷன் போச்சு. நேராக நம்மளுக்கு நேராக விராட் கோலி ஃபீல்டிங்க. ஸோ ருத்து 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 ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் செகண்ட் இன்னிங்ஸ். சீசன் லாஸ்ட் பால் ஞாபகம் இருக்கா? Eight, seven, six.
போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிஎஸ்கே ஜெயிச்சாச்சு. எங்க நிக்கிறாங்க தெரியுமா? அதான் நிக்கிறாங்க. மேட்ச் முடிஞ்ச உடனே பிச்சு ஃபுல்லாக தண்ணியை தெளிச்சு அதுக்கு ஏதோ வலை விரிக்கிறாங்க. வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேட்செலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உட்காந்து திருப்பியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்ருக்காங்க. திருப்பி வந்து கோச் வந்து ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லா பிளேயர்ஸும் இல்லை, சில பிளேயர்ஸ் யங் பிளேயர்ஸ் இருப்பாங்களா. ஸோ அவங்களாம் ரன்னிங் ரேஸ் இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓடி 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 ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சர்துல் தக்கூர் எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க திருப்பி திருப்பி. அப்போ டிஜே ப்ராவோலாம் இப்போ தான் பார்த்தோம். ஸோ அவரெல்லாம் கை கட்டினா கை கட்டுறப்பில், ஆனால் தோனி வெளியே வரவே இல்லை, உள்ளே போயாச்சு. இப்படி தான் போச்சு இன்னைய நாள், வேறு லெவலில் போச்சு. ராஜேஷ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஜெயிச்சாச்சு. எஸ், நல்லா பேட்டிங் மட்டும்தான் பார்க்கலாம். மற்றபடி ஃபீல்டிங் செட் பண்ணதெல்லாம் தலை தான். ஸோ இங்கே நடந்தது என்னென்னா, கேப்டன் ருத்ராஜ் அப்படின்னாலும் ருத்ராஜும் ஃபீல்ட் செட் பண்ணாப்புல, தலையும் ஃபீல்ட் செட் பண்ணாப்புல. அந்த பக்கம் ஆர்சிபியில் அப்படி தான், ஃபாஃபும் கோலியும் அவங்க ரெண்டு பேருமே ஃபீல்ட் செட் பண்ணாங்க. ஃபீல்டு செட் பண்ணாங்க, குரல் போயிட்டு கத்தி கத்தி அவுட். அதுக்கப்புறம் என்ன, ஏஆர் ரஹ்மான் சாரை மட்டும்தான் கிட்டக்க பார்க்கல. அக்ஷய் குமார், டைகர் ஷெராஃப், ஸோ அவங்களெலாம் அந்த சார்லாம் கிட்டக்கே வந்தாங்க. பக்கத்து பவிலியன் தான், பக்கத்து இதுக்கு தான் போனாங்க. ஏஆர் ரஹ்மான் சாரை தான் தூரத்தில் பார்த்தோம். ஸோ அவங்கள மட்டும் கிட்டக்க பார்க்கல. மற்றபடி இடையில ஒரு லைட் ஷோ பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. 4500 டிக்கெட்னாலும் இந்த இதெல்லாம் பண்ண முடிச்சுல வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த ஓப்பனிங் செரமோனி பண்ண முடிச்சுல சூப்பராக இருந்துச்சு. இந்த மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்னு இருக்கா, அதுக்கிட்டக்க தான் பெவிலியன் இருக்குது. அங்கே தான் எல்லா செரமோனியும் நடத்துகிறாங்க. ஆமாம், காலி ஆயிடுச்சு பாருங்க கிரவுண்டு. ஸோ ஒரு வேறு லெவல் டே முடிவுக்கு வந்துச்சு. எல்லாம் கிளம்பியாச்சு. பாய் பாய். டாடா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா. மேட்ச் முடிச்சுட்டு வெளியே வந்தால் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ். வெளியே கேட் நம்பர் 10 கிட்டக்க வரும்போது கேட் நம்பர் 10லேருந்து ஒரு கார் வெளியே வந்துச்சு. அந்த காரில் சுனில் கவாஸ்கர் சார், என் பிஷப் சார் அண்ட் கெவின் பீட்டர்சன் சார் மூணு பேர் உட்காந்துருந்தாங்க. கிட்டக்க பார்த்தா அண்ட் என் பிஷப் சார் நம்ம கை காட்டினதுக்கு கை காமிச்சாங்க. சுனில் கவாஸ்கர் சார் கூட நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க அங்கே நிறுத்தி. ஐபிஎல் மேட்ச் ஃபஸ்ட் டைம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.